கடந்த காலங்களில் அதிமுகவுடைய முந்தைய தலைவர்கள் புரட்சி தலைவராகட்டும் புரட்சி தலைவராகட்டும் அவங்கள விட அதிகமாக இவர் எடப்பாடி கே பழனிசாமி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாருன்னா அவங்களுக்கெல்லாம் எதிரிகள் வெளியில் இருந்தாங்க. ஆனால் இங்கே துரோகிகளை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த துரோகிகளை எல்லாம் எப்படி அவர் வந்து சமாளித்து வந்தார்? இல்லை, அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பொறுமை தான். ஓ, அவருடைய பொறுமை தான். இந்த அளவுக்கு பொறுமையோட ஒரு தலைவர் வந்து கொண்டு சென்றிருக்கிறார்னா உண்மையிலேயே அவர் வந்து வாழ்த்தணும். ஏன்னா ரொம்ப பொறுமை, யார் என்ன சொன்னாலும் சரி எல்லாம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படாதீங்க. இது ரொம்ப வந்து இது வந்து 1.5 கோடி தொண்டர்களை வந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, இது உடஞ்சிடக்கூடாது. என்ன சொன்னாலும் சரி, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, இது மாதிரி பேப்பர்லாம் செய்தி வந்திருக்கலாம், அவர் சொல்கிற ஒரே வார்த்தை அவருடைய பொறுமை தான். பொறுத்தார் பூமி. ஆமாம், பொறுத்தார் பூமி அல்வார். நான் பார்த்த எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுமைசாலி. எல்லாத்துலேயுமே பொறுமை இல்லாமல் இருந்திருந்தா உண்மையிலேயே இன்னைக்கு எங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை தான் வந்திருக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்து இன்னைக்கு வெற்றிகிட்டு இருக்கிறாரு. கட்சியில் மட்டும் ஒரு பொறுமையாக இல்லை, ஆட்சியில் இருந்தபோதும் ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஏன்னா 2017 அப்போ இருந்த எதிர்கட்சி திமுக என்ன சொன்னாங்கன்னா 3 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிடும், இந்தா 6 மாதம் நாங்கள் பிளான்லாம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் 4.5 வருஷத்தை அவர் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு. இன்றைக்கி என்னென்னா அரசை வழி நடத்துகிறதே எதிர்கட்சி தலைவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழக்கூடிய அளவுக்கு விவசாயிகள்கிட்டருந்து கரும்பை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க, வாங்குறாங்க. நீங்கள் வந்து நல்ல பொருளை கொடுங்கங்கிறாங்க, இல்லாட்டி காசாவது கொடுங்க பொங்கலுக்கு அப்படிங்கிறாங்க, உடனே காசாக கொடுக்குறாங்க. ஏதோ முதலமைச்சரே இவர் தான் வழி நடத்துகிற மாதிரி இருக்கு. திமுகவை அவர் எப்படி சமாளித்தார்? இல்லை, அது அவருடைய ஆளுமை திறமை தான். அவருடைய ஆளுமை திறமை தான் இதுக்கு. இது அம்மா கிட்ட படித்த பாடம். அவர் அம்மா கூடவே இருந்து அம்மாவுடைய அந்த ஆளுமை திறமையை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, அம்மா கூடவே இருந்திருக்கிறாரு. அம்மாவுடைய ஆளுமை திறமையை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். நீங்கள் 4.5 வருஷ காலம் அவர் ஆட்சி நடத்தினது இருக்கு பாருங்க, அது முள்ளு மேலே தான் நடந்து வந்திருக்கிறார். முள்ளில் தான் நடந்திருக்கணும். ஏன்னா தினந்தோறும் போராட்டம், யாராவது ஒருத்தர் போராட்டம். என் கணக்கு சரியா இருக்கும்னா கிட்டத்தட்ட 35,000 போராட்டம் நடந்திருக்கு. உண்மைதான். ஏன்னா 35,000 போராட்டம், அதை புள்ளி விவரமே சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்தியா முழுக்க அதிகமான போராட்டங்கள், கிட்டத்தட்ட 30,000 அதிகமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில். 35,000 போராட்டத்தை நடத்தி நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க கூடிய அளவுக்கு அத்தனை காரியங்களும் நடந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த திமுக என்னென்ன தொந்தரவுகளை நமக்கு கொடுக்க முடியுமோ அந்த தொந்தரவுகளையெல்லாம் கொடுத்து, என்னென்ன பழி சொல்ல முடியுமோ, பொய்யான தகவல்களை சொல்ல முடியுமோ, மக்கள் மத்தியில் எது சொன்னால் எடுபடும், எதை சொன்னால் நம்ப வைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு கணக்கு போட்டு செய்தது. இதை எல்லாமே மீறி அவர் செஞ்ச சாதனைகள் மக்கள்கிட்ட, அம்மா கொடுத்த எந்த திட்டங்களையும் அவர் நிறுத்தலை, எதையுமே நிறுத்தலை. நிதி பற்றாக்குறையாது, எது எதை பற்றி கவலைப்படலை. அம்மா கொடுத்துருக்காங்க, அது மக்களுடைய நன்மைக்காக. அம்மா கொடுத்துருக்குறாங்க, அது ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்காக. அம்மா கொடுத்துருக்குறாங்க, அது வயிற்று பசியை போக்குறதுக்கு. ஆக அம்மா கொடுத்த திட்டங்கள் எதையுமே நிறுத்தக்கூடாது. அதுக்கு மேலே தான் அம்மா சொல்லி கொடுத்த வழியில் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் கொடுக்க ஆரம்பித்தார். அது அப்படியே மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. அதிமுகவுக்கு எதிராக என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்கன்னு சொன்னீங்க.